प्रभु प्रसाद चैनल वीवर्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மோந்தால் செய்யலாம் இது नॉर्थ इंडियन டிஷா இருக்கு இது ஒரு ஸ்வீட்டா இருக்கு மோந்தால் செய்யிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் 2 கப் கள்ள மாவு கொஞ்சம் தப்பமா அரைச்ச மாவு இருந்தா நல்லா இருக்கும் ரப ரப மாதிரி 2 கப் கள்ள மாவு எடுத்துக்கிறேன் 2 கப்பு சக்கரை சீனி 2 கப்பு பால் 2 கப்பு எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன் ஃப்ரை பண்ண எண்ணெய் வேண்டாம் ஃப்ரெஷ் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஜாக்காய் ஜாப்பத்திரை தப்ப தப்பமா நான் இடிச்சி எடுத்துக்கிறேன் காடி இலக்கி அதுகூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இடிச்சி எடுத்துக்கிறது அப்ப தப்பமா ஏலக்காய் பவுடர் பாதாம் முந்திரி பாதாம் முந்திரி நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு முதல்ல பாக் எடுத்து வெச்சுக்கணும் இப்போ முதல்ல ஒரு கிண்ணத்துல நான் சீனி போட்டுட்டு இருக்கறேன் 2 கப்பு சீனிக்கு 1/4 கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இது গ্যাস மேல வெச்சிட்டு பாயில் பண்ணலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாகு எப்படி வரணும்னுட்டு பாருங்க গ্যাস மேல வெச்சிருக்கிறேன் இது பாயில் ஆயிட்டு இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் பாகு ஆறன பிறகு தேன் மாதிரி இருக்கணும் இது பாருங்க இது நான் தொட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இப்படி இன்னொரு வாட்டி கூட காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இப்படி இந்த மாதிரி பாக்கிட்டிருந்தா போதோ ஆறன பிறகு தேன் மாதிரி வரும் இது பாருங்க தட்டு முடிட்டு வெச்சிடலாம் ஒரு நாள் முதல் செஞ்சுக்கினா நல்லா இருக்கும் இப்போ கடாயில கள்ள மாவு போட்டுட்டு இருக்கறேன் எண்ணெய் ஊத்திட்டு இருக்கறேன் பாருங்க பாகு ஆறன பிறகு தேன் மாதிரி இருக்கு இல்லையா இன்னொரு பக்கம் গ্যাসல பால் வெச்சுக்கலாம் பாருங்க ஒரு பக்கம் பால் சூடு பண்றதுக்கு வெச்சிடலாம் இன்னொரு பக்கம் மாவு எண்ணெய் இப்போ இது ஃப்ரை பண்ணிக்கலாம் கலரிட்டே இருக்கணும் கை விடாம இது ஒரு 45 நிமிஷம் வேணும் இது செய்யறதுக்கு 45 மினிட்ஸ் வேணும் கட்டி இல்லாம நல்லா mix பண்ணிக்கலாம் கை விடாம இது கலரிட்டே இருக்கணும் கிண்டிட்டே இருக்கணும் பாருங்க இந்த லெவலுக்கு வந்த பிறகு சூடா பால் போட்டுக்கலாம் ஒரு கரண்டி பால் ஊத்திட்டு இருக்கறேன் இத அப்படியே mix பண்ணிட்டே இருக்கலாம் பாலும் ஒரு பக்கம் சூடாயிட்டே இருக்கும் இது மைசூர் பாக்குக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கிறோம் ஆனா மோந்தாலுக்கு பால் ஊத்துறோம் பாருங்க mix பண்ணிட்டே இருக்கணும் இப்போ இன்னொரு வாட்டி பால் ஊத்திட்டு இருக்கற பால் ஊத்துன உடனே கட்டியாகும் அப்புறம் அப்படியே நம்ம கலரிட்டே இருக்கணும் பாருங்க இப்படி हलवा मदरिया இருக்கு இல்ல பாருங்க கிண்டிட்டே இருக்கணும் கை விடாம மீடியம் फ्लेம்ல இது
செய்யணும். பாருங்க, பால் மறுபடியா ஊத்திட்டு இருக்கிறேன். பாருங்க எப்படி கட்டியா இருக்கு. மறுபடியா பால் ஊத்திட்டு இருக்கிறேன். பாருங்க, பால் ஊத்துனதோ ஹல்வா மாதிரி கட்டி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற பால் எல்லாமே ஊத்திட்டேன். இருக்கிற பால் எல்லாமே ஊத்தியாச்சு. பாருங்க இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாம இது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஹல்வா மாதிரியா இருக்கு இல்லையா. இப்படியே மிக்ஸ் பண்ண பண்ண எண்ணெய் விடும், கலரும் மாறும். பாருங்க எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளோ லைட் ஆயிடுச்சு. பாருங்க பால் எல்லாம் வத்தி போச்சு, கலர் பாதாம் கலர் வரணும். அது வரைக்கும் இப்படியே நம்ம கிண்டிட்டு இருக்கணும். பாருங்க எவ்வளோ லைட் ஆயிடுச்சு, பாதாம் கலர் வந்திருக்கு இல்லையா. இப்போ இதில் பாதாம், முந்திரி, இதில் பாதாம் முந்திரி போட்டுட்டு இருக்கிறேன். ஏலக்காய் போட்டுட்டு இருக்கிறேன். ஜாக்காய் ஜாப்பத்திரை பவுடரும் போட்டுட்டு பாருங்க எவ்வளோ லைட் ஆயிடுச்சு, கலருறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கு. இப்போ கலரும் நல்லா வந்துருச்சு. பாருங்க இந்த லெவலில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் பாகு போட்டுட்டு இருக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பாகு போடணும். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்குது. இப்போ இது ட்ரேல போட்டுக்கலாம். பாருங்க ட்ரேல போட்டுட்டு இருக்கிறேன். எவ்வளோ மெலிஸ் வேணும்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது கார்னிஷுக்காக ட்ரை ஃப்ரூட் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மீத்தி வச்சிருந்த பாதாம், முந்திரி,
ஏலக்காய் பொடி ஜாபத்ரே காடை ஏலக்காய் எல்லாமே கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது 2 மணி நேரம் அப்படியே வச்சிட்டா கட்டியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். நான் பீஸ் பண்ண பிறகு கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் மோந்தால், நார்த் இண்டியன் டிஷ் மோந்தால் ரெடி.